தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் உலக அழிவினை காட்டும் கடிகாரத்தின் நேரமானது நூறு நொடிகள் முன்னோக்கி நகர்த்தப்பட்டு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த உலக அழிவினை காட்டும் கடிகாரமானது அறிமுகப்படுத்தப்பட்டது மனிதர்களின் பிரதான எதிரியாக அணு கழிவுகளும் அணு குண்டுகளும் இருப்பதாக இந்த கடிகாரத்தினை வடிவமைத்தவர்கள் கருதினர் இதனை கருத்தில் கொண்டு புல்லட் இன் என்ற அணு விஞ்ஞானிகள் குழுவானது ஒரு கடிகாரத்தினை உருவாக்கியது அதில் உலகம் எப்பொழுது அழியும் என குறிக்கும் நேரமானது தயாரிக்கப்பட்டது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஹைட்ரஜன் குண்டு வைத்திருப்பதை ஏற்றுக்கொண்டன இதனை அடுத்து உலக அழிவு ஆரம்பம் ஆனது என அந்த கடிகாரம் முன்னோக்கி நகர்த்தப்பட்டது அப்பொழுது தொடங்கி இப்பொழுது வரை இந்த கடிகாரம் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடிகாரம் முன்னோக்கி நகர்ந்து தற்பொழுது இறுதி அத்தியாயத்தினை உள்ளது உலக அளவில் பருவநிலையில் ஏற்பட்டு உள்ள மாற்றங்கள் வெப்பநிலை அதிகரிப்பு பனிக்கட்டிகள் உருகுதல் திடீரென்று ஏற்படும் காட்டுத்தீ பிரச்சனை போன்றவைகளால் மனித இனம் தன்னுடைய இறுதி கட்டத்தினை நெருங்கி வருவதாக போரிஸ் என்ற விஞ்ஞானி கவலை தெரிவித்து உள்ளார் தற்பொழுது இந்த கடிகாரத்தின் நேரம் ஆனது கூடுதலாக நூறு வினாடிகள் முன்னோக்கி நகர்த்தப்பட்டு உள்ளது இந்த கடிகாரத்தில் இருந்த நான்கு கட்டங்களில் தற்பொழுது நான்காவது கட்டத்தின் இறுதியினை அந்த கடிகாரத்தின் முட்கள் நெருங்கி உள்ளது இதனால் உலகம் விரைவில் அழியும் என கூறாமல் கூறப்பட்டு உள்ளது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி On it and share